சமைக்கலாம் வாங்க ருசிக்கலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டிஷ் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், செஃப் சாரதி வந்து நம்மள்ட்ட இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க என்ன டிஷ் செய்ய போறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொங்கு நாடு கோழி குழம்பு. கொங்கு நாட்டு கோழி குழம்பு பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அது என்ன கொங்கு நாட்டு கோழி குழம்புனா? இப்போ காரைக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செட்டி நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி இது வந்து நாமக்கல் ஈரோடு அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி கொங்கு நாடு கோழி குழம்பு அந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கொங்கு நாட்டு கோழி குழம்பு பேர் கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. பட் சாப்பிட்டு சமைப்பாங்க, நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆ, ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா செட்டி நாடுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கொங்கு நாடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஜிஞ்சிலி ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஜிஞ்சிலி ஆயில், அதுக்கப்புறம் கோகனட், தேங்காய், திருவண்ணை தேங்காய் ஒரு கப்பு, சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, கொத்தமல்லி முழு கொத்தமல்லி ஒரு கப்பு, பூண்டு சின்ன பூண்டு நாட்டு பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கருவேப்பில்லை, பொடியாக நறுக்கின தக்காளி சின்ன சைஸில் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க, பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு, இஞ்சி பூண்டு அரைச்சது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப், வரமிளகாய், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், அதோட நம்ம மெயின் டிஷ்ஷான சிக்கன், இவ்வளோ தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா அடிச்சுக்கணும் சரிங்களா. எந்த ஒரு டிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு மசாலா தேவைப்படுது. அந்த மாதிரி கொங்கு நாடு மசாலா வந்து எப்படி அடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்ப்போமா? இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஓகே ஊற்றிக்கிறோம். எதுக்காக சார் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், இதோட ஃபேட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற ஆயிலோட. ஓகே. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்டாங்க. இப்போ தான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட். கொங்கு நாட்டு கோழி குழம்புல ஸ்பெஷல் நல்லெண்ணெயில் சேர்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவி அடிக்கும் போது இப்போ வந்து நம்ம மசாலா தான் அடிக்க போகிறோம், அதனால் ஆயில் லைட்டாக இருந்தால் போதும். அடுத்தது கார்லிக் பூண்டு எடுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் பூண்டு போடுங்க. ஏதாவது அளவு இருக்கா சார் இவ்வளோ சிக்கனுக்கு? இவ்வளோ தான் ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய பூண்டு போடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதுவும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயத்தோட அதுக்கு முழுசு முழுசாக போட்டிருக்கீங்க. நம்ம இதை வதக்கி திருப்பி பேஸ்ட் பண்ண தான் போகிறோம், அரைக்க தான் போகிறோம், அதனால முழுசாக வதக்கி முழுசு நான் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃப்ளேம் அதிகமாக வைக்கணும்னா கறிக்கணும். தெரியுங்களா அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரு நல்லா இருக்குது? அதாவது கொங்கு நாட்டு கோழி குழம்பு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த நல்லெண்ணெயில் அந்த பூண்டு அந்த முழுசாக இருக்க வெங்காயத்தோட அதில் ஸ்ப்ரே ஆகிறப்போ அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம முழு கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கிறோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் பரமளவுக்கு எல்லாமே அடுத்தடுத்து வரமிளகா. ஆமாம், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ரொம்ப ஸ்பைசி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10-12 மிளகா போட்டால் போதும். இதோட கொஞ்சமாக சீரகம், சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிட்டி கையும்பாங்கள அந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ அந்த வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கோகனட் ஆட் பண்ணிக்கிறோம். கோகனட்டு நம்ம வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ், கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸுக்கு பார்த்திங்களா, நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து போட்டுடுறோம். இப்போ நார்மலாக வந்து எல்லா சிக்கன் கிரேவிக்கும் கோகனட் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி மசாலாவோட சாதாரணமாக சோம்பு அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கடைசியாக கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள்,
மஞ்சத்தூளோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இன்னொன்று கலர் எல்லோ கலரில் வந்துடும். பேஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியாச்சு. ஆமாம், இப்போ நம்ம கொங்கு நாடு கோழி குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு, இவர் என்னடா முழுசு முழுசாக வெங்காயம் வச்சுருக்காரு, மிளகாய் வச்சுருக்காரு. நார்மலாக எல்லாருமே சமைச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் கொத்தமல்லியை வந்து மேலே தூவி தான் பார்த்துருக்கேன். இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டுருக்கீங்க. இது குக்கிங் மெத்தட்லேருந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான். அதாவது இங்கே உள்ள ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக செட்டிநாடு மெஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது தான் நாங்கள் பார்த்துருக்கோம், வேறு எதுவும் பார்த்ததில்ல. செட்டிநாடு எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்று, இது கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வர வேண்டியது நம்ம பெரம்பலூரில் புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்க ஆசியாரில். அது மட்டும் இல்லாமல் நம்ம செஃப் சாரதி சார் கையால் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மசாலா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா ஆற விட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கொங்கு நாடு மசாலா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொங்கு நாடு குழம்பு, சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் நம்ம வந்து ஜிஞ்சர் ஆயில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சமாக ஏற்றிக்கோங்க. ஒரு 50 ml தாராளமாக. இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டோம், ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேலீஃப் பிரிஞ்சி இலன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நறுமணத்துக்காக போகும் இல்லையா. கிராம்பு ஒரு சின்ன பீஸ், பட்டை, அன்னாசிப்பூ, இது வந்து கல்பாசி, நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயம் எடுத்துக்கிறோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இது பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணக்கூடாது, வர மிளகா தான் யூஸ் பண்ணணும். பச்சை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது, கொங்கு நாடு ஸ்டைலில் தாங்க. ஓகே ஓகே, இதோடையும் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக என்ன பண்ணுறோம்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக இந்த ஆனியன் வந்து வதங்கிடும், சாத்தியாக பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, சீக்கிரமாக குக் வதங்கிடும். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் கொடுக்கும், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சது ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தேன். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, நம்மட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ வந்து இது அடிபிடிக்காது, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தெரியுதுங்களா, இந்த இடத்துல லைட்டாக ஸ்டிக்காக வர மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அப்போ இந்த தக்காளியோட ஜூஸ் போய் அந்த ஒட்டுறதெல்லாம் வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாத்தாயிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்கன், இப்போ நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, நம்ம கொங்கு நாடு மசாலா மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொங்கு நாடு மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அதனால் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொங்கு நாடு கோழி குழம்பு தான்,
கோழி குழம்பு தான். ஆமாம், ஸோ குழம்பு குழம்புனா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இது எது இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் சார்? இது ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ஓகே, பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி இட்லி தோசை நல்லா எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டிய மசாலா எல்லாமே போட்டாச்சு. ஓகே, சால்ட்டு மட்டும் தேவையான அளவு போட்டுட்டு சிக்கன் குக் பண்ணுறதுக்காக ஒரு 15 நிமிஷம் விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு நாட்டு கோழி குழம்பு நல்லா கொதிச்சு ஃப்ளேவர் நல்லா வந்துட்டுருக்கு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. சரிங்களா, இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா நம்ம கொங்கு நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிரும். இன்னொரு 5 நிமிஷம். ஓகே, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ளேவர் தெரியுதா? இப்போ நம்ம லைட்டாக மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரை பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வித்தியாசமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், வீட்டில் சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லை, இது வித்தியாசமாக இருக்குது. அதாவது ரொம்ப காரமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, ஒரு மாதிரி மிடலில் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த சிக்கன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ சிக்கனுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, மசாலா அப்படியே ஃபுல்லாக இறங்கியிருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வாங்க சமைக்கலாம், வாங்க ருசிக்கலாம்ல. இந்த வாரம் கொங்கு நாடு கோழி குழம்பை பார்த்தோம், உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நிறையா டிஷ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம செஃப் சாரதி சாரோட இந்த யூடியூப் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த முறை நம்ம கொங்கு நாடு ஸ்பெஷலான கொங்கு நாடு கோழி குழம்பு பார்த்தோம். அடுத்த முறை இதை விட சுவையான ஒரு டிஷ்ஷோட பார்ப்போம். அதை விட உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செஃப் சாரதி.